சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அது காரணம் என் மேனேஜர், அது காரணம் என் கொண்டாட்டி, அது காரணம் என் பொண்ணு சொல்கிறோமா, என் உழைப்பு, நான் சாதிச்சேன், நான் பிடுங்கினேன் அப்படின்னு தான் பேசுகிறோம். யூடியூப்ல போட்டு நார் அடிச்சாங்க, காரி துப்புனாங்க. நீங்க சொன்ன மாதிரி மகள் வயசு, பேத்தி வயசு, இந்த இந்த வயசுல உங்களுக்கு பொம்பளை ஆசை தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? ஆச்சா பூச்சா. அண்ட் அப்படி காரி துப்புனாங்கல்ல, இப்போ எல்லாரும் என்ன வந்து ஒரு அந்த பழைய அந்த தாத்தா அப்பாலாம் போய் செக்ஸி ஆகிட்ட மாதிரி அனிமல் வந்து பண்றோம், நல்லா பண்றோம். டப்பிங் கூப்பிடுறாங்க, பார்த்தா இங்கே நாலு சீன் இல்லை. நான் வந்து தரமட்டத்துக்கு வந்தாச்சு லைஃப்ல, இதுக்கப்புறம் கீழே போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் நோண்டி அடியில் அனுப்பிச்சு விடுது. இவ்வளவு உயிரை கொடுத்து அடிச்ச அந்த படம் நான் மூணு நாள் ஓடிச்சு. குழந்தை நட்சத்திரம் தொடங்கி சினிமா சீரியல் என கலக்கி வந்த எல்லோருக்கும் தெரிந்த பப்ளு பிருத்திவிராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு சொன்னேன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு நீங்க உங்களுடைய மேனேஜராக இருந்தவரும் காரணம், அவரோட வளர்ச்சிக்கு அவர் தான் தடையா இருந்தாரு. சும்மா சார், நான் வந்து என்னுடைய பையனோட அம்மா இருக்காங்களே அவங்க பேசி கேட்க மாட்டேன். ஓகே, நான் ஒரு நாள் வந்து பாம்பே போறேன். போகும்போது பாம்பே போறியா? ஆமா. எப்போ வர? நாளானிக்கு. நாளானிக்கு வரேன். ஏ, நாளைக்கு ஹெத்தோடைய ஸ்போர்ட்ஸ் டே. அப்படியா? சரி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய மீட்டிங், ஒரு படத்தோட பெரிய மீட்டிங். அது வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி இன்றைக்குமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வாழ்நாள் போகிறேன். அவன் பேச்சை கேட்டாங்க தான் எனக்கு ஹிந்தி படம் வாய்ப்புகள் அவங்கள அதெல்லாம் கிடையாது. அன்றைக்குன்னு பார்த்தேனுமோ சரி திரும்பி வேணாம் திரும்பி வந்துட்டேன். ஸோ நம்ம சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கலேன், இன்றைக்கி நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அது காரணம் என் மேனேஜர், அது காரணம் என் பொண்டாட்டி, அது காரணம் என் பொண்ணு சொல்கிறோமா, என் உழைப்பு, நான் சாதித்தேன், நான் பிடுங்கினேன் அப்படின்னு தான் பேசுகிறோம். அதே மாதிரி தோல்விக்கும் நான் தான் காரணம். ஆனால் மேனேஜர் எனக்கு சரியாக அமையலன்னு வருத்தம் தெரிவித்ததும் உண்டோ? ஒரு பீரியடில் வந்து எனக்கே தெரியல சார், ஏன் நமக்கு வந்து தப்பு தப்பாக போச்சு. சரி நான் எல்லாமே ரைட்டாக பண்ணுறேன். காலையிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன், ஷூட்டிங் டைமுக்கு போகிறேன், கிடைக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஃப்ரேமையும் நல்லா நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் பண்ணுறேன். ஏதாவது தினமும் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற வெறி இருக்குது. எல்லாமே ரைட்டாக பண்ணுறேன். அப்புறம் ஏன் ராங்காக போகுது? கடுமையாக உழைக்கிறேன். சரி, ஹார்ட் ஒர்க் நெவர் கோஸ் டு வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட்டாக தானே போச்சு. ஒரு படத்தில் வந்து உயிரை கொடுத்து நடித்தேன்னு சொன்னாங்கல்ல, நிஜமாவே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மலை மேலே ஏறி ஒரு பூ எடுத்து அந்த ஹீரோயின் கொண்டு போய் கொடுப்பேன் சார். அந்த பூ எடுக்கும் அந்த பூக்கு கீழே வந்துடும். அந்த தண்ணியில் வந்து அருகில் வந்தோன்னா அதை குதித்து ஸ்விம் பண்ணி அந்த பூவை பிடிச்சோன்னா அப்பா எங்கே அவளை தொலைச்சிடணும்னு நினச்சேன், பிடிச்சிட்டேன் அப்படின்னு கொண்டு போய் அந்த பூவை கொடுப்பேன். அது ஆசிடில் வந்துடும். ஓகே. ஸோ அது பண்ணும்போது ரெண்டு ஆறு அப்படி சேருது. ஓகே, நான் இங்கே நமக்கு இங்கே இங்கே ஷார்ட் போயிட்டுருக்கு, நடுவில் வந்து ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. நான் அப்படி குதித்தேன், அப்படி போகிறேன், கட் அப்படின்னு சொன்னப்போ அந்த கயிறை பிடிக்கிறாங்க. பிடிக்கிற கயிறு இழுத்தா மாதிரி விட்டேன் அப்படின்னு சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. சரி ஸ்விம் பண்ணி போயிடலாமே பார்த்தா அப்படியே போய் அந்த சுழல் இருக்குல்ல, அது நடந்து ஒரு இருக்கும் ஒரு 15 வருஷம் இருக்கும். சொல்லும் போது மறுபடியும் அந்த ஸோ தண்ணிக்குள்ள 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் உள்ளே இருந்தோம். அண்ட் அந்த சின்னதாக டனல் இருக்குல்ல, அப்படி பெருசாச்சு. ஓ, டாக்டர் கேட்டாங்க என்ன நியர் டெத் சென்டர், ஸோ சாவரிங்க போயிட்டு திரும்பி வந்தேன். நூலிலையில் உயிர்த்த போயிருக்கேன். ஆமாம். ஸோ அவ்வளோ உயிரை கொடுத்து நடித்த அந்த படம் மூணு நாள் ஓடிச்சு. இவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருக்கீங்க, யாராவது உங்களை கேட்டுறது உண்டு நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க சார், அழகாக இருக்கீங்க சார், அப்புறம் ஏன் சார் வர முடியல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தெரியலையே, அதுதானே பிரச்சனை, அதுதான் ஃபிரஸ்ட்ரேஷன். சரி அதுதான் கோவம். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளு பிருத்விராஜ் அவன் பயங்கர கோவக்காரன், ஆச்சா இதுக்குன்னா நமக்கு வந்து கடுப்பில் இருக்கோம் நம்ம. இதில் வந்து நீங்கள் வந்து ஏன் சார் தெரியலடா, தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேனா? அது மேபி என் மேனேஜர் ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா அது அப்படி நம்ம ஏதாவது சாக்க சொல்கிறோம்ல, இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, இப்போ நீங்கள் திருப்பி நிறைய படங்கள் கமிட் ஆகிருக்கதா சொல்கிறீங்க. அனிமல் அந்த படம் வந்து கண்டிப்பாக கவனம் பெற்ற படம் எல்லா இடத்துலையும், அப்படி இருக்கும்போது கலெக்ஷனாகவும் நிறையான்னு பார்த்தோம்.
ஆனால் விமர்சன ரீதியாக அதுக்கு சரியாக ரிவ்யூலாம் பேடாக வந்தப்போ எப்படி ஃபீல் ஆனீங்க? ஏன்னா அந்த படம் வந்து இப்போ அந்த படத்தை வச்சு உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, திருப்பி இப்போ வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த படம் ரிவ்யூ பேடாக வந்துச்சே, அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்போது ஒரு நான் வந்து தரமட்டத்துக்கு வந்தாச்சு லைஃப்பில், இதுக்கப்புறம் கீழே போக முடியாது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம நோண்டி அடியில் அனுப்பிச்சு விடுது, அண்டர் கிரவுண்ட் போகிறோம். ஓகே, கண்ணானே கண்ணே அப்படின்னு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா பொண்ணு கதை. ஸோ ஏற்கனவே நமக்கு அந்த அப்பா தாத்தாங்கிற பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஒரு அப்பாவாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இனிமேல் நம்ம வந்து சினிமா அப்படிங்கிறது ஹீரோக்கு அப்பா, ஹீரோயினுக்கு அப்பா, அப்பா தாத்தா கேரக்டர் பண்ணிவிட்டு வர நாளுக்காக சம்பாதிச்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம ஏதோ நிறைய பண்ணணும், நிறைய சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு நினச்சோம், அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நான் எவ்வளோ வெளிப்படியாக வந்து நெவர் கிவ் அப் ஆக்சுவலி ஆச்சா பூச்சான் பேசினா உள்ளே அப்படியே ஸ்லைடாகி சரிஞ்சு அப்படியே கீழே போய் ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 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 பொண்ணை மீட் பண்ணுறேன், அவளுக்கு அப்போ வயசு வந்து 24, அண்டு ஃப்ரெண்டாக வரும். அப்புறம் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, அவள் என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 55 வயசில் எனக்கு வந்து காதல் மலருதா, லவ்வா ஆச்சா பூச்சான், அதே இந்த மாதிரி போனேன். அந்த பொண்ணு பயங்கர மெச்சூர், ரொம்ப நல்ல பொண்ணு, அண்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம். மகள் வயது உள்ளவழியம் காதல் தெரியல எனக்கு, காதல் மகள் வயசு அப்படிதானே எழுதுனாங்க. ஆமாம், பேத்திய வயசில் குழந்தைய எனக்கு வந்து அவள் கண்ணில் காதல் தெரிஞ்சது, அவளுக்கு என் மேலே காதல், எனக்கு அவங்க மேலே காதல், அண்டு ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, சரி லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லது நடக்குதுப்பா அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் தங்கச்சி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றான். இப்போ இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இது என் லவருன்னு சொல்ல முடியாது, யாருன்னு என் பொண்டாட்டி அப்படின்ட்டேன். ஓகே, என் ஒய்ஃபா, ஓகே ஓகே, என்னென்னா அவன் கேட்டான், எப்படி கேட்டானா, எப்படா நீ இன்னும் சிக்ஸ் பேக் கூட எடுக்கிறது, எங்களுக்கு ஒரு 12 அப்படின்னு அங்கே இருக்க கேள்விங்கெல்லாம் கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 24 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, என்ன மாதிரி சிக்ஸ் பேக் வந்தோம் அப்படி ஒரு ஜோக் அடித்தான். ஓ ஒய்ஃபா ஒய்ஃபா, அதோட யாருக்கு தெரியப்போது பார்த்தா இப்போ தான் நமக்கு எல்லாமே கேப்சர் ஆகுதுல்ல, யூடியூப்பில் போட்டு நார் அடித்தாங்க, அண்டு காரி துப்புனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மகள் வயசு, பேத்தி வயசு, இந்த இந்த வயசில் உங்களுக்கு பொம்பளை ஆசை தேவையா, பொம்பளை சோக்கு கேட்குதா, ஆச்சா பூச்சாங்க, சரி இருக்கிற பிரச்சனைக்கு தேவையான இது வேறையா அப்படின்னு நமக்கு தான் அடி வாங்கி பழகம்ல, சரி அட்ரா அட்ரா அடிக்கல 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 அடி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு தமிழ் படம் ஒன்று கமிட் ஆகுது, ஏஸ் அப்படின்னு ஒரு படம் கமிட் ஆகுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சந்தீப் ரெட்டி பாம்பேலேருந்து கூப்பிட்றாரு, ஓகே போய் நடிக்கிறோம். நடித்து இப்போ இந்த ஏஸ் படம் வந்து தள்ளி போகுது, ஏன்னா மலேசியா விஜய் சேதுபதி நடிக்கிறோம், விஜய் சேதுபதி நடிக்க போகிறோம் அப்படின்னு. அது ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னு, ஏதோ சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் தமிழில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, சரி அப்படின்னு ஹாப்பி. இப்போது ஆனிவல் வந்து போய் பண்ணுறோம், நல்லா பண்ணுறோம். அப்புறம் டப்பிங் கூப்பிட்றாங்க, டப்பிங் பார்த்தா என்னுடைய 4 சீன் இல்லை, ரிலேட்டட் சீனில் போயிடுச்சு நிறைய ஃபுட்டு, 3 hour 25 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம், 3 hour 30 நிமிஷம் ஆயிருக்கும், அந்த 4 சீன் இருந்துதான் தூக்கிட்டாங்க. ஐயோ படம் இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுமே, அவ்வளோதானா அப்படின்னு அங்கேயே அந்த டப்பிங் பார்த்துட்டு உடஞ்சி போயிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஏஸ் படம் ஷூட்டிங்காக மலேசியா போயாச்சு, போயிட்டு திரும்பி வரேன் December 1st படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஷோ படம் நல்லா இல்லை அப்படின்னா, கேவலமாக இருக்குது படம், உட்கார முடியல, ரொம்ப லாங்காக இருக்குது, ஆச்சா பூச்சா அப்படின்னு அப்படி கமெண்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சந்தீப்புடைய பிரதருக்கு கால் பண்ணி, என்ன சார் படம் போப்பா, படம் பயங்கர கலெக்ஷன், ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர ஹாப்பி, செம ஓப்பனிங், அப்படியா சார், 4-5 நாள் கழிச்சு பார்த்தா ஒரு 300 crore சம்பாரிச்சு, நம்ம 100 crore தான் செலவு பண்ணோம், படம் 300 crore சம்பாரிச்சிருச்சு, அப்படியா 600 crore சம்பாதிச்சு, 1000 crore சம்பாதிச்சு, இப்போ படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை டசன்ட் மேட்டர், எங்கே போ சார் நீங்கள் தானே, இது வரைக்கும் அந்த அப்பா தாத்தா என் பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் மறந்துட்டு அனிமல் அனிமல் அப்படின்னு எல்லாரையும் இன்டர்வியூ, ஒரு 42 இன்டர்வியூ அனிமல் சம்மந்த மாட்டோம், இல்லை அனிமலை வச்சு என் பர்சனல் லைஃப் கேட்கணும் அப்படின்னு, அது சொன்ன பர்சனல் லைஃப் தனியாக விடுங்க அனிமல் மட்டும் பற்றி பேசுங்க அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு படமாக புக் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஏஸில் வந்து
என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கேரக்டர் வந்து அப்படியே போய் 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 அது பெரிய வில்லன் கேரக்டர் படத்து படம் மெயின் வில்லன் அதில் ஓகே ஓகே. ஸோ அந்த படமும் இப்போது நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இப்போ பண்ண படம் எல்லாமே வந்து ஒரு பியூர் ஒரு தெலுங்குல ஒரு படம் பண்ணேன் சார், மாவூர் புலிமரம் அப்படின்னு. ஓகே, அது எப்படின்னா பார்ட் டூ. அது அவங்க வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் எடுக்கிறாங்க, அந்த படம் நல்லா போகுது ஹாட் ஸ்டாரில். ஓகே, ஸோ ஹாட் ஸ்டாரே அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் கொடுத்து கொஞ்சம் பெரிய படமாக எடுக்கிறாங்க. இப்போ அது பண்ணி ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும் நினச்சா ஒரு நல்லா வரல, எடுக்கவும் நல்லா இருக்காங்க, நல்லா எடுக்கிறாங்களே பசங்க அப்படின்ற ஃபீல் பண்ணு, பட் என் ரிசல்ட் நல்லா வரல போல இருக்கு. ஓகே, ஹாட் ஸ்டார் அதை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டான் ஓ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏசி ஷூட்டிங் மட்டும் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி டேரக்டர் அவ்வளோ ஹாப்பி, என்ன சார் இல்லை சார் இது தியேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. ஹாட் ஸ்டார் ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு பண்ணிட்டு அப்புறம் அப்படி எப்பவும் அப்படின்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு 3 மாதம் 2 மாதம் ஹவுஸ்ஃபுல்லுங்க அந்த படம் ஏதோ ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 3 சீன் மட்டும் வரும். ஓகே, ஸோ இப்போது டைம் அப்படியே மாறி நான் பண்ணுறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகே ஓகே, அண்டு அப்படி காரி துப்புனாங்கல்ல இப்போ எல்லாரும் என்ன வந்து ஒரு அந்த பழைய அந்த தாத்தா அப்பாலாம் போய் செக்ஸி ஆகிட்ட மறுபடியும் Taste the daily.